ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் வாங்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக சூப்பும் குழம்பும் இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2-in-1 செஞ்சுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அசத்துங்க. கடையில் நம்ம ஆட்டுக்கால்னு கேட்டாலே அவங்க நல்லா சுட்டு தான் தருவாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. மட்டன் காலை இதை மாதிரி கத்தியில் சீவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா மட்டனில் இருக்கிற குட்டி குட்டி முடிலாம் கூட வந்துடும். இப்போ நான் க்ளீன் பண்ண மாதிரியே மீதி இருக்கிற மட்டன் கால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். கல்லுப்பு மஞ்சள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கிங்க்கு மட்டன் கால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க மட்டன் சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 பல் பூண்டு, 2 துண்டு சுக்கு சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். நல்லா இடிச்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 3 இடிச்சு பவுடர் ஆக்கிக்கிறேன். சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்க பொருளையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சூப்புக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஆட்டுக்காலை இதில் சேர்த்துடலாம். நாம் சேர்த்த மசாலாவோட இந்த ஆட்டுக்காலை நல்லா வறுத்துக்கலாம். 5-10 இந்த ஆட்டுக்காலை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏழு விசில் வரைக்கும் விட்டுடலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரட்டும். ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பு மட்டும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஆட்டுக்காலை தனியாக ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆட்டுக்காலில் சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பை எல்லாருக்கும் பரிமாறிட்டு நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் சூப் மட்டும் செஞ்சுட்டு இந்த லெக்கு அப்படியே சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த லெக்கில் எப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கால் கை மூட்டு வலியெலாம் இருந்ததுன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த சூப்பும் குழம்பும் எடுத்துக்கலாம், நல்ல க்யூர் ஆகும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆட்டுக்கால் குழம்பு செய்யலாம். இது வந்து ஆட்டுக்கால் பாயா கிடையாது, இது குழம்பு. சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சூப் செஞ்சுட்டு அதிலிருந்து லெக் தான் எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 3 பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 4, கல்பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை, மராத்தி மூக்கு 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் 1, வெங்காயம், தக்காளி, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வர்றதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டுக்கால் குழம்புல இந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆயில்லையே இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வேக வச்சிருக்க லெக் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட நம்ம ஆட்டுக்காலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆட்டுக்காலில் மசாலா நல்லா இறங்கியிருக்கு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு காரம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுடுறேன்.
மட்டன் கால்ன்றதால கொஞ்சம் விசில் விடணும். 7 to 8 விசில் விட்டுக்கிறேன். நல்ல காரசாரமான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால்லையே சூப்பும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.